வணக்கம். மார்க்கெட் கொஞ்சம் நாளாகவே நல்ல டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குன்னு தெரியும். இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, லைவாக இன்ட்ராடே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். டெய்லி ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எந்த சைடு போகுதோ அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி மார்ச் 20 மண்டே மார்க்கெட், 9:16 மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஃப்யூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்னால் உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ செல் கால் வந்திருக்கு, நீங்கள் அழகாக புட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். செல் அட் 39,471, ஒன்றும் இல்லை. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் 1 and 2, மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் ஆர் அட் 39,373, கிட்டத்தட்ட ஒரு 99 பாயிண்ட் கிட்டக்க நமக்கு கால் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். மார்க்கெட் எப்படி மூவ் பண்ண போகுது, இந்த 100 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ண போதா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லியும் நம்ம இந்த 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம்னா, சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போனீங்கன்னா உங்களால் ப்ரீவியஸ் டே வீடியோஸும் பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு செல் கால் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். அந்த பை காலையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ, பை செல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டு மாறையில் மட்டும்தான் நமக்கு கால்ஸே வந்து ஜென்ரேட் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் வந்து மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸ் டே பை கால். இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 அப்புறம் 39,438 ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் ஒரு 3 o'clockல செகண்ட் டாரட்டுன்னு நல்ல ஒரு புல்லிஷில் ஃபினிஷ் ஆச்சு. பட் மார்க்கெட் நமக்கு நல்லாவே தெரியும், கொஞ்ச நாளாக இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் கிடச்சா நல்லாவே வந்து நம்ம சார்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நம்ம சார்ட்டுக்கு தேவை மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கிற கால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இது பேங்க் நிஃப்டின்னு இல்லை, ஸ்டாக்ஸு கமாடிட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே போச்சு. 39,500 நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அங்கேருந்து ஒரு 4 கேண்டில் டவுன், 7 மினிட் ஆஃப் செல் காலில் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, நிஃப்டியும் பார்த்துடலாம். நிஃப்டியில் கரெக்டாக 17,045 நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் இங்கே ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 17,002. ஸோ 17,000 பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வரும் மார்க்கெட். அது ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் 17,000 என்ன தான் பிரேக் அவுட் பண்ணாலும் அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 39,000 புட் ஆப்ஷன், நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். ஏன்னா நமக்கு 200 ரேஞ்சில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம், அவுட் ஆஃப் த மணி தான் இருந்துச்சு. 224 நமக்கு பை கால் வந்தது, 270 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த 200 ரேஞ்சில் கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா நமக்கு 45 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம், இல்லைனா ஃப்யூச்சர் சார்ட்டை இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல, உங்களுக்கு எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து இப்போ என்ட்ரி எடுக்கலாம், இப்போ எக்ஸிட் ஆகலாம், இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணும். சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.